வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஆச்சுனாலே ஐடியில் இருக்க பல பேர் வந்து ஊருக்கு கிளம்புவாங்க, ரைட்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தலைவர்களும் வீக்கெண்ட் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முதல்வர் வந்து கோயம்புத்தூர் போயிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் சிவகங்கைக்கு போயிருக்காரு, மோடி வந்து நாளைக்கு வந்து எங்க வர போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கர்நாடகா வர போறாரு. ஆமா, வார வாரம் வந்துடுறாருல. ஆமா, எல்லாரும் டிராவல் மூட்ல இருக்காங்க. இதுக்காக இந்த டிராவல்ங்கிறத பத்தலாமா? ஓகே, ஷோக்குல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. முதல்வர் மு க ஸ்டாலின் கோயம்புத்தூர் போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி முதல்வருடைய புகைப்பட கண்காட்சியை பாக்குறதுக்காக இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் ஃபுல் போட்டோ கலெக்ஷனை பார்த்துட்டு சூப்பர் கலெக்ஷன்ஸ், வாட் அ மெமரி அப்படின்னு எழுதியிருந்தாரு. கூட வந்து சேகர் பாபு அமைச்சர் இருந்தாரு, யோகி பாபும் கூட வந்துருந்தாரு. ரஜினி கூட சேகர் பாபு யோகி பாபு ரெண்டு பேரோடையும் சேர்ந்து போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா, முதல்வர் வாழ்க்கையும் அரசியல் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி சேகர் பாபு பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சேகர் பாபுக்கு ரெண்டு முகம் இருக்கு, இன்னொரு முகம் பாஷா போயிட்டாரு அவரு. சரி, அவரை விட்டுருவோம், இந்த பக்கம் வந்தானா துரைமுருகன் இருக்காருல்ல, அவர் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, நேத்து ஒரு விழால பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடியே என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொன்னாரு. என்னன்னா, 13 முறை நான் காட்பாடியில் நின்றுருக்கேன், அதில் 12 முறை ஜெயிச்சிருக்கேன். இதை மோடிட்ட சொன்னோன்னா அவர் வாட் அப்படின்னு சொல்லி அப்படியே அதிர்ச்சியாகி, இந்த மாதிரி இந்தியாவில் யாருமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாரு அப்படின்னு சொன்னார். அவரே வந்து இன்னும் சில விஷயங்களையும் சொன்னார். என்ன, 12 இடத்துல வந்து உம்மன் சண்டி இருக்கார்ல, 12 முறை வந்து ஒரே இடத்துல நின்றுருக்காராம். இவர் வந்து 13 முறை நின்று 12 முறை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அவரே சொல்லிட்டு இருந்தார். ஓகே, அவர் வந்து ஓட்டு கேட்க போறப்ப துரைமுருகன் இருக்காருல்ல காட்பாடியில் நின்றுட்டு, இதோ போறான் பாருங்க, இவன் தான் அந்த ரோட்டை போட்டது, இதோ போறான் பாருங்க, இந்த இந்த பல்கலைக்கழகம் கட்டிருந்தது, அதனால எனக்கு கடைசி தேர்தல் இதுதான், வாக்களிக்க வாக்களிக்க கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான். ஆக்சுவலி வாட் அ மேன் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் முதல்வராக புகழ்ந்தா, இவர் ஒருபடி மேலே போய் வா வாட் அ மேன், நீ மோடியா புகழ்ந்துருக்காருங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலும் இப்படிதான் கேட்பாரா, இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு? ஆமா, அப்படிதான் கேட்பாரு அவரு. அப்படியா? அதான், 13 முறை வந்து 12 முறை ஜெயிச்சிருக்காரு. ஆமா. ஓகே, அடுத்த தேர்தல் வந்துருச்சு இல்ல நாடாளுமன்ற தேர்தல், அதனால இப்பவே எல்லாம் பிரச்சாரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தெரியுது. ஆமா, தெரியுது. திமுக பத்தி பேசும்போது ஆர்எஸ் பாரதி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை வந்து ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் April 14 அமைச்சர்களோடதுன்னு சொல்லியிருந்தார்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் முதல்வரோட ஒப்புதலோட நான் அண்ணாமலையோட ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் காவல்துறை அதிகாரியா இருந்தப்ப செஞ்ச ஊழல்லாம் வந்து நான் வெளியிடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காவல்துறை அதிகாரியா எப்ப இருந்தாரு அவரு? எப்பயோ இருந்தாருல்ல, அப்ப ஏதோ ஊழல்லாம் பண்ணியிருக்காரு. பழிக்கு பழி, கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் அப்படிங்கிற ஆர்எஸ் பாரதி. சரி, முதல்ல ஊழல் பட்டியல வெளியிடுறதுக்கு முன்னாடி அண்ணாமலையோட வாட்ச் பில்ல முதல்ல யாராவது வெளியிடுங்க. அண்ணாமலையே வெளியிட்டாலும் சரி, இதுல வந்து டிஎம்கே வெளியிட்டாலும் சரி, அந்த பில்லு அண்ணாமலைக்கிட்டே இல்ல, வேற யாராவது எப்படி வெளியிடுவாங்க? அவரே தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. 1 தேதி நெருங்கிட்டு இருக்கு, பாப்போம். ஆமா, முதல்வர் வந்து கோயம்புத்தூர் போயிருக்காருல, அங்க வந்து 10,000 பேர் மாற்று கட்சியில இருந்து திமுக இணைஞ்சிருக்காங்களாம். அதுல பேசுறப்ப கோவை செல்வராஜ் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு. கோவை செல்வராஜ் தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து பேசுகிறப்ப திமுக பற்றி ரொம்ப கடுமையாக பேசுவார், பட் எனக்கு கோவம் வராது, உள்ளது தானே சொல்கிறார் அப்படிம்பாரு. பட் அந்த மாதிரி ஆட்களால் தான் திமுக வந்து ஜொலிக்கிறது அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இதை பற்றிலாம் சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி பற்றி என்னென்ன பேசுகிறான்னு தெரியும் நம்ம முதல்வர். செந்தில் பாலாஜி திமுக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நாடி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், கட்சியில் ஜாயின் பண்ணோடனே எல்லாருமே வந்து நல்லவங்களாம் மாறிடுறாங்க திமுகவில், எல்லா கட்சியிலையும் அப்படிதானே. ஆமா, 100 முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி இப்படி பண்ணலாம் சொல்றாங்க, கடைசியில் அனாதையா நிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாளே முதல்வர் ஆயிடுவோன்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. யாரை சொல்றது? எனக்கு பல பேர் ஞாபகம் வருது, எனக்கும் மைண்ட்ல பல பேர் ஓடிட்டு இருக்கு. யாரு எனக்கு முன்னணியில் ஒருத்தர் ஞாபகம் வராரு? அப்படியா? நீங்க போயிருக்காருல புகைப்பட காட்சிக்கு, யார் திறந்து வச்சார்? ரஜினி கமலுக்கு ஒரு போட்டி இருக்கு. அந்த எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை இந்த புகைப்பட காட்சியை வந்து கமல்ஹாசன் திறந்து வைக்கிறாரு. முதல்வர் பிறந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ரஜினி வீடியோ வெளியிடுறாரு.
வாழ்த்து சொல்லி விளையாடுறாரு. பாத்தீங்களா, இதுலயுமே வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு இதுதான், ரஜினியா கமலா. ஆமா, அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து சிவகங்கை போயிருக்காரு. அவர் பிளைட்ல இருந்து இறங்கி அந்த பஸ்ல போவாங்கல்ல, அதுல போறப்பே ஒருத்தர் வந்து பயங்கரமா சவுண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ பாருங்களேன். சின்னம்மாவின் துரோகத்தை பண்ணவர், 10.5% தென்னாட்டு மக்களுக்கு எதிராக கொடுத்தவர். தர்ம சங்கடமா இருந்திருக்கும்ல அவருக்கு. ஆனா அவரோட உதவியாளர் வந்து போனை பறிக்கிறாரு. பேஸ்புக் லைவ் வேற போட்டிருக்காரு அந்த நபர். போட்டு எதுக்கும் அசராதவர் தான் அவரு. யாருப்பா கத்துறது? ஓகே, காதல் கேட்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காமிச்சாரு. இருந்தா கூட அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் அந்த இடத்துல. அரசியல்வாதிகள்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்காதுப்பா. இல்ல, இவ்வளவு பக்கத்துல ஒருத்தர் நினைச்சு பாத்திருப்பாரு அவரு. அதெல்லாம் அவர் பார்க்காததா? அரசியல் தலைவர்கள் எல்லாமே பார்க்கதான் செய்வாங்க. ஆமா, பார்க்கதான் செய்வாங்க. இன்னொரு பக்கம் அங்க சிவகங்கையில திருப்பத்தூர்ல வந்து அந்த முக்குளத்தூர் அமைப்பெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஓபிஎஸ்க்கு எதிரா, சாரி இபிஎஸ்க்கு எதிரா தொடர்ச்சியா வந்து ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்களும் வந்து ஓபிஎஸ்க்கு எதிரா போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் எதிராவா? ஐயோ, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ்க்கு எதிரா வந்து போராட்டம் பண்ணாங்க. பேனர்லாம் வேற அடிச்சிருக்காங்க. அந்த பேனர்ல வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, அதிமுகவின் அடையாளத்தை மாற்ற துடிக்கும் கொடநாடு பழனிசாமியே, கழக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கழகம் செய்த களவாணியே, உன் பாதம் படும் இடமெல்லாம் பாவம் வந்து சேரும், நுழையாதே நுழையாதே சிவகங்கை மண்ணுக்குள் நுழையாதே, ஓடிவிடு ஓடிவிடு அதிமுகவை விட்டு ஓடிவிடு அப்படின்லாம் அடிச்சிருக்காங்க. இங்க உள்ள போஸ்டர்ல இப்படி சேலத்துல கூட அவர் ஏரியாலே போய் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதுல வந்து அந்த கண்டிக்கிறோம், தொடர் தோல்விகளை கண்டிக்கிறோம்னு போட்டுட்டு பழனிசாமிங்கிற பேரை ஃபுல் பிளாக்ல போட்டாங்க. அம்மா எம்ஜிஆர் எல்லாம் வந்து அந்த அதிமுக கலர்ல இருக்கு, அவரை மட்டும் அப்படியே பிளாக்ல போட்டிருந்தாங்க. பாருங்க, நீங்க எங்க கட்சி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க போல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். 21 புலிகேசியில ரெண்டு புலர்கள் வந்து சொல்லுவாங்களே அதே மாதிரி, களவாணியே அண்ணன் காக்கையே அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க ஓபிஎஸ். நிர்வாகி வந்து திறனற்ற எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசின உடனே, ஆளுமை இல்லாத எடப்பாடி பழனிசாமி நானே சீட்டு கேட்டு இருக்கேன் இப்படி மேடையில இருந்து ஏன் நாடி பேசுறது, அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் மாதிரி டக்குனு எடுத்துட்டு நன்றி வணக்கம் அப்படின்ட்டாரு அந்த நிர்வாகி. நானும் பேசியே முடிக்கலையே, என்னைய பேசுங்கன்னு சொல்லி தானே மைக்க கொடுத்தீங்க, எதுக்கு மைக்க புடுங்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆமா, அங்க அதே மாதிரி குஷ்பு அந்த மேடையில பேசுறப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து தேசிய அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தேசிய அரசியல் வரணும்னா ஹிந்தி தெரியணும், அவர் வேற ஹிந்தி தெரியாது, நான் வேணா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு டீச்சரா வர மாதிரி குஸ்பாங்க. ஓஹோ, இங்கு கிளாஸ் எடுக்க விட ஹிந்தி வகுப்பு எடுக்கப்படும். ஆமா, 30 நாட்களில் ஹிந்தி கத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு ஏதாவது கிளாஸ் ஆரம்பிச்சல ஆரம்பிச்சிருவாங்க போல. ஆமா, சிவி சண்முகம் விழுப்புரத்துல நேற்று கூட்டத்துல பேசுறப்ப இந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்காரு ஆளுநரு. அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி திமுகவுக்கும் ஆளுநருக்குமே ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கு. நாங்க அனுப்புற மாதிரி அனுப்புறோம், நீங்க திருப்பி அனுப்புற மாதிரி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ணி வச்சுட்டு பண்ற வேலைதான் இது அப்படின்னு அரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. பேசி வச்சுட்டு பண்றாருன்னு சொல்றாங்க. ஆமா, இது ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் ஒண்ணு சொல்லிருப்பாரு எப்பயுமே. என்ன பாயிண்ட் திமுக எதிர்த்து முதல் பாயிண்ட் தான் சொல்லுவாரு எப்பயுமே. கெஸ் பண்ண முடியலையா? இல்லையே. தமிழ்நாடு போதை நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. போதை மாடாகன்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு அவரு. அதுதான் இதுக்கு திமுக இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்கிறது நமக்கு தெரியும். என்ன டைம்ல சொன்னாரு, எந்த நிலைமையில இருந்தாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்பயுமே அவருக்கு வந்து தமிழ்நாடு வந்து போதை ஒழிக்கணும் தமிழ்நாட்டுலங்கிறது ஒரு இதோட செயல்படுறாரு. சிவி சண்முகம் வந்து அவர் கொள்கையோட அதுல தமிழ்நாடு போதை நாடாக மாறிக்கிட்டு இருக்கு, மாறக்கூடாது அப்படின்றாரு. மாத்த உடமாட்டேன் நானு அப்படிங்கிற இதுலதான் அவரோட கொள்கை வந்து, அது அவரோட கொள்கை என்னைக்குமே விரிவாக்கத்துக்காக வந்து கிரிவெட்டி வளையமாதேவி கீழ் வளையமாதேவி உள்ளிட்ட பல கிராமங்கள்ல இருந்தும் என்எல்சி வந்து நிலத்தை கையகப்படுத்தினாங்க. முக்கியமா விவசாய நிலங்களை கூட கையகப்படுத்தினாங்க.
ஆனால் அங்கே இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு போதிய இழப்பீடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. ஓகே, நான் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ணிக்கலான்ட்டு என்எல்சியும் வந்து சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய வேலைகளை மும்முரம் ஆரம்பித்தாங்க. நேற்று வந்து காவல்துறையோட இந்த எல்லையை வந்து வரையறையை பண்ணாங்க. அதனால மக்களை நம்ம கொதிச்செழுந்துட்டாங்க. அங்க இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ், பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் வந்து கடலூர் முழுக்க அந்த கடையடைப்பு நடத்துறதுக்காக வந்து அழைப்பு கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு கடலூர் முழுக்க ஒரு பதட்டமான சூழல் தான் இன்னைக்கு வந்து இருந்திருக்கு. ஆனா கலெக்டரும் எஸ்பி என்ன சொன்னாங்கன்னா, கடையெடுப்பு எல்லாம் வந்து பண்ணக்கூடாது, நீங்க யாராவது மிரட்டல் கொடுத்தாங்கன்னா நீங்க தாராளமா புகார் கொடுக்கலாம், நீங்க தாராளமா கடையை நீங்க திறக்கலாம்லாம் சொன்னாங்க. பட் ஆனா கடையடைப்பு வந்து நடந்திருக்காங்க, ஒரு சில இடங்கள்ல வந்து நடந்திருக்கு பாமக சார்பில். பாமக பத்தி பேசும்போது திருமாவளவன் ஒண்ணு சொல்லியிருக்காரு, என்னன்னா பாமக வந்து இந்த தேர்தல் நெருங்கும் போது ஒரு ராஜதந்திரமா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அப்படியே இருக்கிற கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களோ, அதாவது இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட வந்து சேர்ந்துடலாங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட பிளான் எல்லாம் இப்ப வெளியே வந்துருச்சு, இனிமே அவங்க நாடகம் போட முடியாது, இனிமே அவங்களோட பிளான் எடுபடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால திமுக கூட்டணிக்குள்ள அவங்க வர முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நெருக்கம் காட்டினா கூட உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்களா முந்திட்டு சொல்றாரு திருமா, என்னன்னா ஒரு கொஞ்சம் இது இருக்கு, பயம் இருக்கு, ஆஹா வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த கூட்டணி இருக்க முடியாது. ஆமா, அவர் சொல்லியிருக்காருல, பாஜக பாமக இருக்கிற எந்த கூட்டணிலையும் விசிக இருக்காமா, இங்க வந்து அதிமுக கழட்டி விடுற முடியும், சாரி பாஜக கழட்டி விடுற முடியல, அதிமுக இல்ல, இங்க வந்து பாமக சேர்த்துப்பாங்களாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால முந்தையே சொல்றாரு, திமுக சொல்றதுக்கு முன்னாடி வந்து வாண்டடா ஆஜராய் வந்து சொல்றாரு. அதே மாதிரி வைகோவை பத்தி ஸ்கிப் பண்ணிட்டு போனார்ல, மதிமுக பெரிய அறிக்கையா வந்தது, அதற்கு பிறகும் திரும்ப பதில் சொல்லியிருந்தாரு. இல்ல இல்ல, அவருமே பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஈழத் தமிழர்களுக்காக, வைகோவை பத்தி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாரு, அண்ணாநகர் அவருடைய இல்லத்துக்கு போய் சந்திச்சிருக்காரு வைகோவை திரும்ப. ஓ, நேரடியாவே போய் சந்திச்சிருக்காரு. ஆமா, வைகோ எதுவும் விளையாடக்கூடாதுல்ல, வைகோ ராமதாசரோட நண்பர்கள், அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, நானே சொல்றேன். ஒரு சலசல வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஆஜராகி சொல்லியிருக்காரு, நேர்ல போய் பாத்திருக்காரு. ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு அந்த பிரச்சனையும். ஆமா, முசிறிக்கு பக்கத்துல உள்ள பாலசமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல உள்ள அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் வந்து தனித்தனியா உட்கார வச்சு படிக்க வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல வந்து எல்லாரும் சின்ன சின்ன கற்களா எடுத்து ஒவ்வொருத்தர் மேலையும் போட்டு விளையாடிட்டு இருந்திருக்காங்க சில மாணவர்கள். மௌலீஸ்வரன் அப்படிங்கிற மாணவர் வந்து அவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் தான் வந்து கல்லை எடுத்து நம்ம மேலாம் போடுறாருன்னு நினைச்ச 3 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை போய் தாக்கியிருக்காங்க. முதல்ல பேசிட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் சண்டையா மாறி இருக்கு. அது தாக்குனதுல அவர் வந்து ஒரு மரத்துல இடிச்சு விழுந்துட்டதா சொல்லப்படுது. அதனால தலையில அடிபட்டதுனால ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியில வந்து அவர் உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. அந்த பகுதியே பதற்றமா இருக்கு. அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லி, உறவினர்கள்லாம் வந்து உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருச்சி நாமக்கல் சாலையில வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மாணவர்கள் வந்து கள்ளை தூக்கி மாதிரி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாணவர்கள் பெரிய கைகலப்பே நடக்குதுங்கிறப்ப ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல படிக்க வச்ச இடத்துல வந்து ஒரு ஆசிரியர் கூட இல்ல போல, ஏன்னா சண்டையா மாறி இருக்கு, அதுக்கப்புறம் தள்ளி விட்டுருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறதே தெரியல. தொடர்ச்சியா இந்த மாதிரி கவனக்குறைவு, ஆசிரியர்களோட கவனக்குறைவுனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இது வந்து முசிறியில, அதே மாதிரி ஊட்டியில என்ன நடந்திருக்குன்னா, மாணவிகள் ஒரு 6 பேர் சேர்ந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள் நிறைய உட்கொண்டு ஒரு மாணவி இறந்து வேற போயிருக்காங்க. இப்போ இன்னொரு மாணவி கவலைக்கிடமா வந்திருக்காங்க. இப்ப சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளியுடைய முதல்வரையும் அந்த அவங்க தான் அந்த பாதுகாப்புல இருந்த அந்த கலைவாணி அப்படின்னு டீச்சரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கூட இவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன், மாணவி வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்ப ஊட்டச்சத்து மாத்திரை வந்து பாதுகாப்பான இடத்துல வைக்கலங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு அந்த இதுல. ஆமா, அரசு பள்ளியை பத்தி தொடர்ந்து இந்த மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி, கொஞ்சம் கவனமா இருங்க, உத்தரவு ரொம்ப ஸ்ட்ரிக்டா போடுங்க. கவலையாக தான் இருக்கு அரசு பள்ளியில் நினைக்கிறப்ப. சந்திரசேகர ராவோட மகள் கவிதா வந்து இன்னைக்கு 2:30 ஆஜராயிருக்காங்க அமலாக்கத்துறையில. அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு ஆஜராயிருக்காங்க. அவங்க இன்று இரவு வந்து கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சந்திரசேகர முஸ்லீம் உட்கார்ந்துருக்காரா, ரெடியா இருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த சவுத் குரூப் அப்படிங்கிறது இவங்க நடத்துறதா சொல்றாங்க கவிதா. அதுல இருக்கிற ஒரு ஆள் அருண் ராமச்சந்திரன் பிள்ளை அப்படிங்கிறவரை ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விசாரணை முடிஞ்சு கைது செய்யப்படலாம் சொல்றாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். தெலுங்கானாவில் யார் ஆளுநர், தமிழிசை தானே, தமிழிசை வந்து நீ தமிழ்நாட்டில் இருந்தப்ப என்ன சொன்னாங்கன்னு, நேற்று வந்து புதுச்சேரியில இரவல் ஆளுநர் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சுயேட்சை எம்எல்ஏ வந்து வெளியே வந்து கத்துனார்ல, சட்டமன்றத்திலோட கத்திட்டு தான் வெளியே வந்தார் அவரு. அது அக்கா பதில் சொல்லியிருக்காங்க, நான் இரவல் ஆளுநர் கிடையாது, இரக்கமான ஆளுநர். இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்களே. அவங்களுக்கு தமிழ் வந்து கை வந்ததுனால எல்லாத்தையும் வார்த்தை ஜாலங்களாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க.
கேட்க நல்லா இருந்தா கூட லாஜிக் இல்லையே காங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, இரவலக்கு இருக்கு இறக்க இருக்கு, ஏதாவது லாஜிக் இருக்கா? இதயம் இறைமி நல்லா இருக்குல்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் வீட்லயும் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க. ஓய்வின்றி உழைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை யாருக்கு ஓய்வின்றி உழைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அமலாக்கத்துறையும் சரி சிபிஐயும் சரி கடந்த ரெண்டு வார காலமாக ராபரி தேவி மனு சிசோடியா லாலு வீட்டில் விசாரிச்சாங்க, அவங்க பொண்ணை மிசா பாரதியை விசாரிச்சாங்க. இப்போ தேஜஸ்வி யாதவ் வீட்லேயும் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க. அந்த 2004-2009 பீரியடில் லாலு வந்து மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தப்போ அந்த நிலத்தை வந்து மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற வழக்கில் வந்து இது நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து சிபிஐயும் அமலாக்கத்துறையும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸ்க்கும் போயிட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் ஒன்றாயிடும். இப்போ கொஞ்சம் பிளவுபட்டு நிற்கிறாங்க, அந்த ஒன்று சேர்க்குற பெருமை உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் சொல்லியிருக்காரு மோடியே, ஒன்று சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் எதிர்கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க. இதே நீ இவங்க வீட்டில எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஆமா ஸ்ட்ராங் ஆகிடும். பண்ணுவாங்களா? நேஷன் வான்ஸ் டு நோ, விவாதிப்போம், இணைந்திருங்கள். பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அது டைம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. டெல்லி இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வருவாங்க. தெலுங்கானாலயும் வந்துருச்சுலப்பா, அடுத்து என்னப்பா? அடுத்து என்ன, தமிழ்நாடு கர்நாடகா போக முடியாது, அவங்க தான் இருக்காங்க. ஆமா சரி ஓகே, அதை விட்டுருவோம். அங்க சீனா பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க இந்த எதிர்கட்சிகள்லாம் பத்தி பேசுறோம்ல, அங்க எதிர்கட்சியே கிடையாது, ஒரே கட்சி தான். அந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இருக்கிறாரு ஜி ஜின்பிங். இப்போ மூணாவது முறையாக அதிபராகவும் ஆயிட்டாரு, நேற்று அஃபிஷியலாக ஆயிட்டாரு. 2018 இரண்டு முறை தான் வந்து அதிபராக இருக்க முடியும் ஒருத்தர் அப்படிங்கிற சட்டத்தை வந்து ரத்து பண்ணாரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு இவர் தான் ஆக போறாருன்னு. இருந்தால் கூட சரி, ஒரு சம்பிரதாயத்துக்காக வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஒரு வாக்கெடுப்பு மாதிரி நடத்துவோம் அப்படின்னு நடத்தினோம்னா எல்லாருமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எந்த எதிர்ப்புமே கிடையாது. எதிர்ப்பு இருக்கும் சொல்லிடுவீங்களா நீங்க? ஃபேமிலி இருக்குமா சைனால? காணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்போ அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டாரு மூணாவது முறையா. சீனா கம்யூனிஸ்ட் தலைவராகவும் அவர் தான் மூணாவது முறை வந்து இருக்காரு. ஓகே, இதை பார்த்தா பல பேருக்கு ஆசை வந்திருக்கும், நம்மளும் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு. ஆமா, ஒரே கட்சி ஆட்சி முறையை வந்து இங்கேயும் கொண்டு வரணும்லாம் சில பேர் கனவு காணலாம். அது தவறு, அது ஜனநாயக விரோத போக்கு. ஜனநாயகம்ங்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஆமா. சென்னை மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக ஐடி பிரிவு நிர்வாகிகள் 13 பேர் கட்சியில் இருந்து விலகல். முதுகுல மிச்சம் இருந்த இடத்துலயும் குத்திட்டாங்கப்பா. ஒருவேளை மல்டி யூனிவர்ஸ் மட்டும் உண்மையா இருந்தா அங்க இருக்கிற என்னோட வெர்சன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான்ல, இத்தாண்டா அங்க இருக்கணும்னு நினைப்பான் அப்படின்றாங்க. டோல்கேட் கட்டணம் உயர்வு. அது கிடக்கட்டும் கழுத, ஒரே நாளில் 10 பாஜக அலுவலகங்கள் திறப்பு தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம், அது வேற. இப்போ ஓ டோல்கேட்லேயும் 5 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் உயர்த்துக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ டோல்கேட்டில் விலை அதிகமாச்சுனாலே நமக்கு வர அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே அதிகமாகும். ஆமாம், பஸ் கட்டணங்கள் குறிப்பாக தனியார் பஸ் கட்டணங்களும் வந்து அதிகமாகும், எல்லாமே அதிகமாகும். பெட்ரோல் விலையும் அதிகமாக இருக்குது, டோல் கட்டணங்களும் அதிகமாக இருக்குது. இதில் நாடாளுமன்றத்தில் வேற நாங்கள் 40% டோல் வந்து குறைக்க போகிறோம்னாப்புல நிதின் கட்கரி, டோலையும் குறைக்க போகிறோம் டோல் கட்டணத்தையும் குறைப்போம்னாப்புல. அதுக்கு நேர் எதிராக நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் இவங்க பேசுறது ஒன்றா இருக்கு, செயல்படுத்துறது வேற ஒன்றா இருக்கு. வேற ஒன்றா இருக்கு. பணக்காரங்க மட்டும்தான் கார் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க போல, அந்த டோல்ல பெட்ரோல்லாம் போட்டு. தமிழ்நாட்டில் 28 சுங்கச்சாவடிகள் வந்து இதனால உயரப்போதான், இந்த கட்டணம் உயரப்போதான். தமிழ்நாட்டில் மட்டும் 50 மேற்பட்ட இதெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இவ்வளோ வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, 30 மேலே வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பட் கேட்டால் தானே, மாத தொடக்கத்தில் பணத்தட்டுப்பாட்டுடனும் மாத கடைசியில் தாராள பண புழக்கத்துடனும் இருப்பது ஏடிஎம் தான், ஏடிஎம் மட்டும்தான். இதோ வந்துட்டேன். சரி வருண், நம்ம யாருக்கு இன்று விருது கொடுக்கலாம்? இன்று யார்? ஜி ஜின்பிங் கொடுக்கலாமா? ஜி ஜின்பிங் அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரே, சவால் விடுவோம். வர முடியாது எங்க நாட்டுக்கெல்லாம் நீங்க. ஆமா வர முடியாது, ஆனா நான் தான் அதிபர்னு அவரே அவருக்கு விருது கொடுத்துட்டாரு. அவருக்கு நம்ம என்னத்தை கொடுத்துட்டு யார் கொடுப்போம்? நேத்து இபிஎஸ் கொடுத்தோம்ல, இன்னைக்கு அவரு கொடுத்துருவோமா? ஓபிஎஸ். ஆமா, ஓபிஎஸ் சொல்றாருல, சிவகங்கை என் கோட்டை அப்படின்றாரா? கோட்டையில ஆனா ஓட்டையா போட்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா கூட ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கணும், மைண்ட் வாய்ஸ் இது முத்துப்பாண்டி கோட்டை, முத்துப்பாண்டி கோட்டைன்னு நினைச்சிட்டு பிரகாஷ் ராஜ் சொல்றவாரு, இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படிங்கிற, இது முத்துப்பாண்டி கோட்டை அடி. அந்த கோட்டையிலயும் பங்கு கேட்க இங்கிட்டு டிடிவி வருவாரு, அங்கிட்டு சின்னம்மா வருவாங்க. ஆமா, அந்த கூட பரவாயில்ல தான் நினைக்கிறாரு. நிலமையில ஓபிஎஸ் கொடுங்க, தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காரு. விருது என்னது?
இது முத்துப்பாண்டி கோட்டைங்கிறார் ஓபிஎஸ் பிரகாஷ்ராஜ் மைண்ட் வாய்ஸ்ல சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா, நல்லா இருக்கும். ஓகே, விருது சிறப்பான விருது, சிறப்பு. நாளை கருத்துரை பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.